சன் டிவியில் விகடன் டெலிவிஸ்டால் தயாரிப்பில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த நாயகி தொடர் அக்டோபர் 31 தேதியோடு முடிவடைந்துள்ளது. அதனுடன் டப்பிங் தொடராக ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த நாகமோகினி தொடரும் முடிவடைந்துள்ளது. பிளாக்ஷிப் யூடியூப் சேனல் சார்பாக தொடங்கப்பட்ட பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பை நடிகர் சிவகார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். 5 மேற்பட்ட வெப்சீரிஸ்கள், 2000 மேற்பட்ட வீடியோக்கள் என தமிழில் முதலில் வலம் வர இருக்கும் பிரத்யேக ஓடிடி ஆப் இது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான நாம் இருவர் நமக்கு இருவர் தொடரில் தேவி கதாபாத்திரத்தில் நடித்து வந்த ரக்ஷா ஹோலா தற்பொழுது கலர்ஸ் தமிழின் பிரபலமான தொடரான இதயத்தை திருடாதே தொடரில் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். அனைத்து டிஜிட்டல் கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸுகளிலும் புதிய திரைப்படங்களை பார்க்கும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது சினிஃப்ளிக்ஸ். ஒவ்வொரு புதிய திரைப்படத்தையும் தனித்தனியாக கட்டணம் செலுத்தி பார்க்கும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது சினிஃப்ளிக்ஸ். இந்த சேனலை அனைத்து கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸிலும் சேனல் நம்பர் 77 பார்க்க முடியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி புதிய சமையல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது. கலர்ஸ் கிச்சன் இந்த புதிய நிகழ்ச்சியை ஸ்ரீரஞ்சனி தொகுத்து வழங்குகிறார். செஃப் தாமு உள்ளிட்ட பல பிரபல நட்சத்திரங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். நவம்பர் 7 முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களை நினைவு கூறும் வகையில் நவம்பர் 8 மதியம் 3 எஸ்பிபி ஒரு காவியம் நிகழ்ச்சியை விஜய் டிவி ஒளிபரப்புகிறது. சன் டிவியில் 10 ஒளிபரப்பாகி வரும் கண்மணி தொடரின் 1 ஸ்பெஷல் எபிசோட் வருகிற ஞாயிறு நவம்பர் 8 9:30 10:30 வரை சன் டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது. சன் டிவியின் மதிய நேர தொடர்களான பாண்டவர் இல்லம் மற்றும் நிலா தொடர்களின் மகா சங்கமம் நவம்பர் 9 முதல் பகல் 12 ஒளிபரப்பாகிறது. வருகிற நவம்பர் 27 காலை 8 துவங்கும் இந்தியா ஆஸ்திரேலியா ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் இதர ஆஸ்திரேலியா பயணத்தை சோனி நெட்வொர்க்கின் ஸ்போர்ட்ஸ் சேனல்களில் பார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சோனி 6 தொலைக்காட்சியில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் சோனி லிவ் ஓடிடி ஆப்பிலும் பார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.